அனைவருக்கும் வாசகசாலையின் இனிய மாலை வணக்கங்கள். வாசகசாலை கவிதை இரவின் 9வது நாளான இன்று உங்களுடன் கவியாட இருப்பது நான், மித்ரா. கடந்த நாட்களைப் போல இல்லாமல் இன்னைக்கு நிகழ்வு வந்து சற்று அடர்த்தியானதாக இருக்கலாம். காரணம், நம்ம இன்னைக்கு வாசிக்கப் போகிறது சமகால இலக்கிய உலகின் முக்கியத்துவம் வாய்ந்த கவிஞர் சல்மா அவர்களின் கவிதைகளை. சல்மா அவர்கள் கவிஞரும் எழுத்தாளரும் மட்டுமல்ல, ஒரு அரசியல்வாதியும் கூட. 9வது வகுப்பு வரை மட்டுமே படிச்சிருக்க சல்மாவுக்கு தான் சமீபத்தில் கண்ணையாளால் சேத்தியா அப்படிங்கிற வந்து ஒரு விருது பெற்றார். கவிதை உலகத்தில் பெண்களோட பங்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. குறிப்பாக பெண்களோட அக உலகை அவர்களை தவிர வேறு யாராலையும் அவ்வளோ நேர்த்தியாக பேசிட முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த நிகழ்வோட முடிவில் வந்து நீங்களே அந்த புரிதலுக்கு வந்துடுவீங்க. அந்த வகையில் தான் சல்மா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கவிஞராகிறாரு. சரி, கவிதைகளுக்குள் செல்வோம். முதலில் ஒரு எளிமையான கவிதையிலிருந்து தொடங்கலாம். கவிதையின் தலைப்பு நீங்குதல். இந்த மரங்கள் என்றைக்கேனும் இங்கிருந்து செல்லக்கூடும், இனி திரும்புவதில்லை எனும் வைராகியத்தோடு. மறுபடியும் வாசிக்கிறேன். இந்த மரங்கள் என்றைக்கேனும் இங்கிருந்து செல்லக்கூடும், இனி திரும்புவதில்லை எனும் வைராகியத்தோடு. ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இது ஒரு எளிமையான கவிதையிலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு. இது பார்க்கறதுக்கு தான் வந்து ஒரு எளிமையான கவிதையாக இருக்கும். ஆனால் இது தர்ற பொருள் வந்து ரொம்ப அடர்த்தியானது. இங்கே மரங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பெண்களாக உருவகப்படுத்திக்கோங்க. எங்கே வந்து மரம் வளர தொடங்குதோ அங்கேருந்து தான் வந்து அந்த பெண்கள் வந்து அங்கேயே இருப்பாங்க. இப்போ புகுந்த வீடாகட்டும், கல்யாணம் பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய அடக்குமுறைகள் இருக்கலாம், நிறைய ஒடுக்குமுறைகளுக்கு அவங்க ஆளாகலாம். அவங்க வந்து காத்தடிச்சா மரம் அசைகிறது மாதிரி அசைவாங்களே தவிர அங்கேருந்து போகணும்னு சொல்லி வந்து அவங்க நினைக்கவே மாட்டாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி நினச்சாலும் வந்து போக முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை தான் வந்து சமூகம் அவங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் காலத்து முன்னாடி. இப்போயும் கூட வந்து விவாகரத்து அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிற ரேஞ்சில் பார்க்குற மக்கள் வந்து இருக்கிறாங்க. அதை தான் வந்து இந்த கவிதையில் வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மரங்கள் என்றைக்கேனும் இங்கிருந்து செல்லக்கூடும், இனி திரும்புவதில்லை எனும் வைராகியத்தோடு. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டாங்க. எல்லாமே வந்து பெண்கள் சரி விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்கிறது வரைக்கும் தான் வந்து மற்றவங்களோட இந்த இதெல்லாமேயும் அவங்க வந்து அந்த ஒரு இனிமேல் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துக்கு வந்துட்டாங்கன்னா அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பெண்கள். இது வந்து காதல் தோல்வி அடைந்த, அதாவது ரெண்டு டபுள் சைடில் லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆன ஆண்களுக்கு வந்து இந்த வைராக்கியத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த கவிதையோட தலைப்பு உனக்கான என் காதல். நடுநடுவே மானி தேனி பொன்மானேன்னெல்லாம் போட்டெழுதின உனக்கான என் காதல் கவிதைகள் எல்லாம் பெட்டியில் கிடக்கின்றன, செலவழிக்கவே முடியாத செல்லா காசுகளைப் போல. மீண்டும் மீண்டும் நிரப்பப்படும் மது கோப்பைகளைப் போலே உன் நினைவுகளாலேயே நிரம்பி வழிகிறது என் வாழ்க்கை. உன் மீதான என் மறுதளிக்கப்பட்ட காதலும் வெட்ட வெட்ட மறைமேறுகிறது, ஒரு வெட்கம் கெட்டது ஒரு வேதாளமாய். மறுபடியும் வாசிக்கிறேன். நடுநடுவே மானே தேனே பொன்மானேன் எல்லாம் போட்டு எழுதின உனக்கான என் காதல் கவிதைகள் எல்லாம் பெட்டியில் கிடக்கின்றன, செலவழிக்கவே முடியாத செல்லா காசுகளைப் போல. மீண்டும் மீண்டும் நிரப்பப்படும் மது கோப்பைகளைப் போல உன் நினைவுகளாலேயே நிரம்பி வழிகிறது என் வாழ்க்கை. உன் மீதான என் மறுதளிக்கப்பட்ட காதலும் வெட்ட வெட்ட மரமேறுகிறது, வெட்கங்கெட்டது ஒரு வேதாளமாய். எவ்வளோ அழகான உண்மை பார்த்தீங்களா, கடைசியில் வெட்ட வெட்ட மரமேறுகிறது, வெட்கங்கெட்ட ஒரு வேதாளமாய். இது வந்து ஆண் பெண் பேதம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் காதலிக்கிற அனைவருக்குமே வந்து பொருந்துகிற கவிதை இது. நான் வந்து சொல்லுவேன், யாராவது நண்பர்கள் வந்து லவ் பண்ணுறப்ப ஐடியா கேட்டாங்க, இல்லை வந்து சரியா தப்பா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், காதலிக்கிறதுக்கான முதல் தகுதியே வந்து உனக்கு ரோசமும் மானம் வைக்கும் அதெல்லாம் வந்து சுத்தமாக வரவே கூடாது. நீ வந்து ஒரு தடவை அதெல்லாம் உதிர்த்துட்டு நீ வந்து காதலிச்சு பழகிட்ட அப்படின்னு சொன்னால் யார் அடித்தாலும் தாங்குற சக்தி உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதைத்தான் வந்து இதையும் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு நேசத்துக்காக, ஒரு நேசத்தை நினைக்கும் போது, அதுக்காக நம்ம போராடணும்னு நினைக்கும் போது, அதை கை கொள்ளணும்னு நினைக்கும் போது அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு அவமானமாகவே தெரியாது. ஆனால் அடுத்த கவிதையில் சொல்கிறேன். 3வது கவிதை தாம்பத்தியம். என்னை தழுவி செல்லும் தென்றல் அறியும் எனது மின்மை, என்னை சிதைத்து அழிக்கும் வாழ்க்கை அறியும் எனது உறுதி, நான் அனைத்து வளர்க்கும் குழந்தை அறியும் எனது நேசம், என்றாவது வரும் மலை அறியும் எனக்குள் இருக்கும் கவிதை, பனிப்படர்ந்த பொருட்கள் அறியும் என் காதல், எனது கவிதைகள் அறியும் எனது பூகம்பங்கள் அறியும், என்னை எப்போதும் அறிந்ததில்லை நீ எனக்கு நேர்ந்த எதையுமே. ஆனான்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, காதலிக்கிறவரை தான் வந்து அப்படி அந்த சுயமரியாதையெல்லாம் இழந்து வெட்கம் கெட்டு ரோசம் கெட்டு அப்படிலாம் வந்து பின்னாடியே சுற்றுவாங்க. ஒரு தடவை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கனாலோ, இல்லை வந்து அந்த இருதடைய காதலாக அது மாறிடுச்சு அப்படின்னாலோ வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா பற்றும்.
இன்றைக்கும் வந்து இந்த நிலை வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம நம்ம துணை நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் எல்லாமே வந்து காதலிக்கும் போது மட்டும்தான். ஸோ ஏன் வந்து நீ லவ் பண்ணுறப்ப கொடுத்த முக்கியத்துவத்தை கல்யாணம் பண்ணுறதுக்கப்புறம் கொடுக்குறதில்ல, அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்க, தேர்தல் முடிஞ்ச ஊரில் யாராச்சும் பிரச்சாரம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க வந்து அவங்க வேலை காரியம் ஆயிடுச்சு, அவள் அவ்வளோதான், அந்த பொண்ணை கைப்பிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு அந்த அந்த அப்படி ஒரு தாங்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்து இல்லை. அந்த பொண்ணு எங்கேயுமே போக மாட்டான், மரம் நட்டு வச்ச மரம் மாதிரி அங்கேயே இருப்பா அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட எண்ணமாக இருக்குது. அதுதான் வந்து இந்த கவிதையில் அழகாக சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த கவிதையை வாசிக்கிறேன். என்னை தழுவி செல்லும் தென்றல் அறியும் எனது மென்மை, என்னை சிதைத்து அளிக்கும் வாழ்க்கை அறியும் எனது உறுதி, நான் அனைத்து வளர்க்கும் குழந்தை அறியும் எனது நேசம், என்றாவது வரும் மழை அறியும் எனக்குள் இருக்கும் கவிதை, பனிப்படர்ந்த புற்கள் அறியும் எனது காதல், எனது கவிதைகள் அறியும் எனது பூகம்பம் அறியும் என்னை, எப்போதும் அறிந்ததில்லை நீ எனக்கு நேர்ந்த எதையுமே. இப்படி இப்படி மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்க பெண்கள் தான் வந்து ஒரு நாள் எப்பயுமே திரும்பக்கூடாது அப்படிங்கிற வைராகியத்தோடு அந்த மரங்கள் மாதிரி இடம்பெயர்றாங்க. அடுத்த கவிதை வந்து பயணங்கள் பற்றியது. பயணம் நிகழ்கையில் ஜன்னலோர இருக்கை வாசிகள் அதிர்ஷ்டசாலிகள். சீரும் காற்று முடியை கலைக்கவும் கண்ணில் தூசு விழவுமாய் அசௌகரியங்கள் இருந்தாலும் கூட மனிதருள் இயற்கையில் நுழைய வேண்டும் ஜன்னலோர நுழைய வேண்டும் ஜன்னலோர இருக்கைகள். பாதையோரத்தில் இடிந்து கிடக்கும் ஒற்றை சுவர் என்னவாய் இருந்திருக்கும், அது ஒரு அச்சம் தரும் நினைவு. முடிவு நேரம் அறிவிக்கப்படாத பயணம் துரிதப்படுத்துகிறது எல்லாவற்றையும் முடிக்க. ஏதொன்றுமே முடிவடைவதில்லை. பயணம் முடியும் வேளை தகிக்கும் நிறைவின்மை அச்சுறுத்துகிறது அனைவரையும். சமயத்தில் எரிக்கிறது எல்லாவற்றையும். மறுபடியும் வாசிக்கிறேன். பயணம் நிகழ்கையில் ஜன்னலோர இருக்கை வாசிகள் அதிர்ஷ்டசாலிகள். சீரும் காற்று முடியை கலைக்கவும் கண்ணில் தூசு விழவுமாய் அசௌகரியங்கள் இருந்தாலும் கூட மனிதருள் இயற்கையில் நுழைய வேண்டும் ஜன்னலோர இருக்கைகள். பாதையோரத்தில் இடிந்து கிடக்கும் ஒற்றை சுவர் என்னவாய் இருந்திருக்கும், அது ஒரு அச்சம் தரும் நினைவு. முடிவு நேரம் அறிவிக்கப்படாத பயணம் துரிதப்படுத்துகிறது எல்லாவற்றையும் முடிக்க. ஏதொன்றுமே முடிவடைவதில்லை. பயணம் முடியும் வேளை தகிக்கும் நிறைவின்மை அச்சுறுத்துகிறது அனைவரையும். சமயத்தில் எரிக்கிறது எல்லாவற்றையும். பயணங்கள் எப்போவுமே வந்து ஒரு அலாதி. அதை வந்து நிறைய வகைப்படும் பயணங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயணங்கள் வந்து விருப்பமானதாக இருக்கும். இரவு பயணம், ஜன்னலோரத்தில் உட்காந்து பயணிக்கிற அந்த பயணம், மழை வரும்போது செய்கிற பயணம், நண்பர்களோடு பயணிக்கிற பயணம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும், காதலோடு பயணிக்கிற பயணம் வந்து வேற ஒரு மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஒவ்வொரு பயணங்களுமே வந்து நம்ம ஒவ்வொரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கும். குறிப்பாக வந்து நம்ம திடீர்னு ஒரு பயணம் போவோம் இல்லையா, நமக்கு எந்த ஒரு இலக்குமே இருக்காது, நம்ம இன்னைக்கு எப்போ வருவோம்னு சொல்லி திரும்பி தெரியாது. அந்த மாதிரி பயணங்கள் வந்து பொக்கிஷங்கள் நமக்கு. இந்த கவிதையை குறிப்பாக படிக்கிறப்போ வைரமுத்துவோட சிகரங்களை நோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது, அதில் வந்து ஒரு வார்த்தைகள் சில வரிகள் வரும். அந்த நாயகன் வந்து பேருந்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு மலையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு அருவி வந்தோன்னா அதை பார்த்தோன்னே வந்து இவர் என்ன பண்ணுவார்னா இறங்கி அந்த அருவியில் போய் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவார் பஸ்ஸை நிறுத்தி. அப்போது அந்த சக பயணிகள் வந்து இவரை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. இவரை அவங்க வந்து நினைப்பாங்க, பாவம் மூளையை இழந்தவன் போல இவன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுக்கு அந்த நாயகன் நினைப்பார், பாவம் இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையை இழந்தவங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து இந்த கவிதையை படிக்கிறப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. அடுத்த கவிதை பட வீட்டின் தனிமை. சுவரில் தொங்கும் வரைபட மர நிழலும் ஒற்றை குடிசையும் கொஞ்சம் பூக்களும் ஒரு வானமும், கண்கள் பூக்கள் மீதிருக்க மனம் தேடிப்போகிறது வரைபட வீட்டின் தனிமையை. மறுபடி வாசிக்கிறேன். சுவரில் தொங்கும் வரைபட மர நிழலும் ஒற்றை குடிசையும் கொஞ்சம் பூக்களும் ஒரு வானமும், கண்கள் பூக்கள் மீதிருக்க மனம் தேடிப்போகிறது வரைபட வீட்டின் தனிமையை. இந்த ஒரு பரபரப்பான சூழலில் அயர்ந்து படுக்கிறப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு தனிமை தேவைப்படுது, ஒரு சலிப்பு தட்டுது வாழ்க்கை. இந்த நகரத்து வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை வந்து நிற்கக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்க நமக்கு ஒரு ஓட்டமாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஒரு தனிமை வந்து தேடி எப்பயுமே நம்ம மனசு அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. தனிமை தேவை. எவ்வளோ தனிமை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த மௌனத்தோட சத்தம் கூட நம்ம காதடைக்கிற அளவுக்கு இருக்கணும். அவ்வளோ ஒரு தனிமை வந்து நமக்கு தேவைப்படுது. ஆனால் அந்த தனிமை எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா அந்த தனிமையும் நமக்கு போர் அடிக்கும். அப்போ திரும்பவும் வந்து நம்ம இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் வந்து நம்ம இணைவோம். ஆனால் எல்லாருக்குமே வந்து அது மாதிரி ஒரு பிரேக்கு, ஒரு விடுமுறை வந்து தேவைப்படுது. அதை தான் வந்து இந்த கவிதை சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கவிதை வந்து பரண்மேல் இருக்கும் தொட்டில். பரண்மேல் இருக்கிறது அழகிய நகாசு வேலைப்பாடுகள் கொண்ட ஊஞ்சல் மாதிரியான பரம்பரை தொட்டில் ஒன்று. தாத்தாவின் அப்பா காலத்தில் பன்முறை பரணிலிருந்து கீழிறங்கி மீண்டும் பரணேறி இருந்த வரலாறு உண்டு அதற்கு. தாத்தாவின் காலத்தில் 3 முறை இறங்கியிருந்தது. அப்பா அதை ஒரே ஒரு முறை தான் இறக்கியிருந்தார். அதுதான் அது கடைசி
முறை பரணிலிருந்து இறங்கியது. இனி அது தன் வசிப்பட மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். மறுபடி வாசிக்கிறேன். பரன் மேல் இருக்கிறது அழகிய நகாசு வேலைப்பாடுகள் கொண்ட ஊஞ்சல் மாதிரியான பரம்பரை தொட்டிலொன்று. தாத்தாவின் அப்பா காலத்தில் பன்முறை பரனிலிருந்து கீழிறங்கி மீண்டும் பரனேறி இருந்த வரலாறு உண்டு அதற்கு. தாத்தாவின் காலத்தில் மூன்று முறை இறங்கியிருந்தது. அப்பா அதை ஒரே ஒரு முறைதான் இறக்கியிருந்தார். அதுதான் அது கடைசி முறை பரனிலிருந்து இறங்கியது. இனி அது தன் வசிப்பிடம் மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். எவ்வளோ அழகாக நாசுக்கா வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நாகரிக வளர்ச்சியை தான் வந்து காட்டுது. தாத்தாவின் அப்பா காலத்தில் பல முறை பரனிலிருந்து கீழே இருந்து பரநேறி இருந்த வரலாறு அதுக்கு இருக்குது அப்படின்னா அவ்வளோ குழந்தை பெற்றிருக்காங்க. நம்ம தாத்தாவோட அப்பா காலத்துலலாம் வீடுனே குழந்தைங்களாக இருக்கும். அது வீடாக இல்லை கிராமமானு தெரியாத அளவுக்கு. விவேக் கூட சொல்லுவார் இல்லையா, நீ இவ்வளோ குழந்தை வச்சுருக்கு, நீ ஒரு ஸ்கூலே ஆரம்பிச்சிடலாம் வேடா அப்படின்னு அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்குருவாங்க. தாத்தா காலத்தில் வந்து மூன்று முறை இறங்கியிருக்கு, மூன்று குழந்தை பெற்றிருக்காங்க. அப்பா அதை ஒரே ஒரு முறை தான் இறக்கியிருந்தார். அப்படின்னா அவர் ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கிட்டாரு. நம்ம தலைமுறை வந்து அதையும் பெற போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எல்லல்ல சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இது வந்து நாகரிக வளர்ச்சியை காட்டுது. இன்னொரு கோணத்துலேருந்து இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு குழந்தை பெற வாய்ப்பில்லாத ஒரு தம்பதியோட ஒரு ஏக்கமாக கூட வந்து நம்ம இதை சொல்லலாம். அது வந்து கவிஞருக்கு தான் விழிச்சோம், அவர் எதை நினச்சி எழுதினாரு அப்படின்னு சொல்லி. அடுத்த கவிதை வந்து வந்து சேராத கடிதம். உன்னிடமிருந்து எனக்கு அனுப்பப்பட்ட வந்து சேராத கடிதம். அதில் நீ உருவாக்கி அனுப்பிய ஸ்பரிசங்களும் நம்பிக்கைகளும் வீணாய் எங்கே கிடந்து அல்லாடுகிறதோ. அக்கடிதம் என்னிடம் சொல்ல விரும்பிய செய்திகள் வழி தவறி போய் தன் பொருள் மறந்து எங்கோ அலைந்து கொண்டிருக்கும் குருட்டு வவ்வாலாய். எனது வெற்றிடத்தை நிரப்ப கடிதத்தில் ஒரு செய்தி இருந்திருக்கலாம். ஒரு மரணத்திற்கு இணையான சோகத்தை வந்து சேராத கடிதம் இங்கே உண்டாக்கலாம். என்றாலும் வந்து சேராத கடிதத்தின் செய்திகளை பின்பற்றி பயணிக்க எத்தனையோ வழிகள். ரொம்ப அழகான கவிதை இது. வந்து சேராத ஒரு கடிதம், அந்த கடிதம் என்ன சொல்லியிருக்கும், அது நமக்கு வந்து சேரலை. ஆனால் வந்து கடிதம் எழுதின அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு கடிதத்துலேயும் வந்து ஒவ்வொரு ஒரு கதையவே அவங்க எழுதியிருப்பாங்க. ஒரு காதல் அனுப்பியிருப்பாங்க, ஒரு பிரிவோட வழியை சொல்லியிருப்பாங்க. திருப்பியும் அவங்களே நினச்சா கூட அது மாதிரியான ஒரு கடிதத்தை வந்து அவங்க எழுத முடியாது. அப்பப்போ அந்த இருக்கிற உணர்வுகளை வந்து அந்த கடிதத்தில் வடிச்சிருப்பாங்க. அது வந்து என்ன தான் நமக்கு ஆயிரம் கடிதம் திரும்பி எழுதினாலும் அந்த வந்து சேராத கடிதத்தில் தான் நம்ம மனசு இருக்கும். என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம். இப்போ கூட ரீசண்டாக இந்த சார்லி சாப்ளின் 2 அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அதில் கூட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டுட்டு அதை எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தையோ இல்லை ஒரு கெட்ட விஷயத்தையோ நமக்கு அதில் அனுப்பிட்டு அடுத்த கடிதத்தில் அது வந்து மாற்றி கூட அவங்க வந்து சொல்லியிருந்திருக்கலாம். நமக்கு வந்து சேராத கடிதம்தான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போலாம் வந்து என்ன ஒரு எளிமையான முறை என்னென்னா, வாட்ஸ்அப்பில் வந்து டெலிட் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம அப்போ தான் போயிட்டு கேட்போம், நோண்டி நோண்டி நீ என்ன அனுப்பின அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து சேராத கடிதங்கள் வந்து நமக்கு எப்பயுமே வரதில்லை. அவங்கள்ட்ட கேட்குறதுக்கும் வழிகள் இருக்கிறதில்ல. அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்களால வந்து அதை கடிதத்தில் இருந்த மாதிரியே சொல்ல முடியாது. அடுத்த கவிதை இரவு ராணி. இது ஒரு அற்புதமான கவிதை. இது வாசிக்கிறேன். அணிந்திருக்கும் அலங்காரத்திற்கும் உடைகளுக்கும் கொஞ்சமும் பொருந்தாத அழகுடன் மங்களாய் விளக்கெறியும் பேருந்து நிறுத்தத்தில் கடைக்கோடியில் நின்றாலும் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்துவிட பெரும் பிரயத்தனத்துடன் நிற்கிறாள் அவள். இளமையை விற்பதற்கான அறைகூவல்களை மௌனங்களிலேயே காற்றிலேற்றுகிறாள் சிறு சிறு சிங்கார புன்னகைகளில். அவள் இரவில் அரங்கேற்றும் வியாபாரங்களின் லாபங்களினாலேயே அவள் பகல் நேர நட்டங்கள் சமனாகின்றன. அன்றைய இரவின் அத்தனை மணி நேரங்களையும் காசாக்க வேண்டிய அவசரத்தில் அவளை நிறுத்தியிருக்கிறது நாளையிலிருந்து தொடங்குவதற்கான முகாந்திரத்தில் இருக்கும் மாதாந்திரம் 3 நாட்களுக்கான கட்டாய விடுப்பு. மறுபடியும் வாசிக்கிறேன் கேளுங்க. அணிந்திருக்கும் அலங்காரத்திற்கும் உடைகளுக்கும் கொஞ்சமும் பொருந்தாத அழகுடன் மங்களாய் விளக்கெறியும் பேருந்து நிறுத்தத்தில் கடைக்கோடியில் நின்றாலும் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்துவிட பெரும் பிரயத்தனத்துடன் நிற்கிறாள் அவள். இளமையை விற்பதற்கான அறைகூவல்களை மௌனங்களிலேயே காற்றிலேற்றுகிறாள் சிறு சிறு சிங்கார புன்னகைகளில். அவள் இரவில் அரங்கேற்றும் வியாபாரங்களின் லாபங்களினாலேயே அவளின் பகல் நேர நட்டங்கள் சமனாகின்றன. இன்றைய இரவின் அத்தனை மணி நேரங்களையும் காசாக்க வேண்டிய அவசரத்தில் அவளை நிறுத்தியிருக்கிறது நாளையிலிருந்து தொடங்குவதற்கான முகாந்திரத்தில் இருக்கும் மாதாந்திரம் 3 நாட்களுக்கான கட்டாய விடுப்பு. ஒரு விலைமகளை பற்றிய கவிதை இது. அவளுடைய இரவில் அவள் ஆற்றும் பணிகள் தான் வந்து அடுத்த நாள் அவளுக்கான தேவைகளை அவளுக்கான நஷ்டங்களை வந்து ஈடு செய்கிறதுக்கான ஒரு லாபத்தை வந்து அந்த இரவு நேர தொழில் தான் வந்து அவளுக்கு கொடுக்குது. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த நாளையிலிருந்து அவளுக்கு வந்து மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகுது. அவளால் தொழிலுக்கு வர முடியாது அப்படிங்கிறப்போ அந்த அதுக்காக அதை ஈடு செய்வதற்கான அந்த லாபத்தையும் வந்து இன்றைக்கு இரவுலேயே அவள் ஈட்டிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரயத்தனப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கவிதை சொல்லுது. என்ன தான் வந்து நம்ம
விலைமகள் அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு தவறான சொல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களை முகஞ்சொலிக்கிற மாதிரி பார்த்தாலுமே கூட அவங்களும் வந்து தொழில், அவங்களும் வந்து ஒரு உழைப்பை தான் செய்கிறாங்க, அவங்களும் வந்து ஒரு தொழில் தான் செய்கிறாங்க, அவங்களுக்கும் தேவைகள் இருக்குது, அவங்களுக்கும் வந்து பணம் தேவைப்படுது, அதை தான் அவங்க செய்கிறாங்க. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு விலைமகளாக இருக்கட்டும் இல்லை திருநங்கையாக இருக்கட்டும், அவங்கள வந்து நம்ம சும்மா வெளியில் காட்டிக்கிறது, நான் வந்து ரொம்ப முற்போக்குவாதி அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது, ஆனால் வந்து ஒரு ஏளன பார்வையை வந்து அவங்க மேலே வீசுறது, அந்த மாதிரியான ஒரு கிண்டல் பண்ணுறது, ஏதாவது கிண்டல் பண்ணுறது, வசைச்சொற்களே எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வசைச்சொற்களை பயன்படுத்துகிறாங்க. இதில் இன்னும் ஒரு கோணம் என்னென்னு சொன்னால், இவங்களுக்காவது வந்து இந்த மாதாந்திரம் மூன்று நாட்களுக்கான கட்டாய விடுப்பு இருக்குது, ஆனால் பிற பணிகளுக்கு போகிற பெண்களுக்கு வந்து அதுவும் கிடையாது. என்ன தான் வந்து இதாக இருந்தாலும் குழந்தை பிறந்தாலும் சரி, இல்லை வந்து மாதவிடாய் வந்தாலும் சரி, அவங்க அந்த வேலைக்கு வந்து அவங்க போய்கிட்டே தான் இருக்கணும். அடுத்த கவிதை வந்து சுவாசம். எப்பொழுதும் எனது எல்லா காரியங்களும் நான் இல்லாத போதே நிகழ்ந்து விடுகின்றன. ஒவ்வொரு முறையும் எதையும் ஸ்பரிசித்து உணர்வதற்குள் அவை நிகழ்ந்து முடிகின்றன. நான் முயன்றுதான் பார்க்கிறேன், என்றாவது எதுவாயினும் நிகழ்வதற்கு முன்பே நான் அதை தொடுவதற்கு. ஆயினும் என் முயற்சிகளை தோற்கடித்து எனக்காக நிகழும் அவை நான் இல்லாமலேயே நடந்து விடுகின்றன. மலர்கள் மனிதர்களுடனான உலகம் மிக பெரியது என்னை விட. நான் அனுமதிக்கத்தான் வேண்டுமா என் சுவாசம் நானின்றி நிகழ்வதை? இது ஒரு மாதிரி எனக்கு ஒரு வழியை கொடுத்த ஒரு கவிதை இது. மறுபடி வாசிக்கிறேன் கேளுங்க. எப்பொழுதும் எனது எல்லா காரியங்களும் நான் இல்லாத போதே நிகழ்ந்து விடுகின்றன. ஒவ்வொரு முறையும் எதையும் ஸ்பரிசித்து உணர்வதற்குள் அவை நிகழ்ந்து முடிகின்றன. நான் முயன்றுதான் பார்க்கிறேன், என்றாவது எதுவாயினும் நிகழ்வதற்கு முன்பே நான் அதை தொடுவதற்கு. ஆயினும் என் முயற்சிகளை தோற்கடித்து எனக்காக நிகழும் அவை நான் இல்லாமலேயே நடந்து விடுகின்றன. மலர்கள் மனிதர்களுடனான உலகம் மிகப்பெரியது என்னை விட. நான் அனுமதிக்கத்தான் வேண்டுமா என் சுவாசம் நானின்றி நிகழ்வதை? கவிஞர் சல்மா வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அடக்குமுறையை வந்து நம்ம அனுபவிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வீரியமாக அவ்வளோக்கு அவ்வளோ காத்திரமாக நம்ம படைப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவிதையை வந்து பெண்கள் ஒவ்வொருத்தருமே வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து பொருத்தி பார்க்க முடியும். நம்ம சம்மந்தப்பட்ட முடிவை நம்மளோட சம்மதத்தை கேட்காமையே, நமக்கு ஒரு சமயத்தில் நமக்கு தெரிவிக்காமையே கூட எடுத்து முடிச்சிடுறாங்க அந்த முடிவை. அந்த முடிவை வந்து நம்ம மேலே திணிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வன்முறை இல்லை, நம்ம அனுமதி இல்லாமையே நம்ம வாழ்கிறது மாதிரி. அதை தான் வந்து அவங்க கேட்குறாங்க, நான் அனுமதிக்கத்தான் வேண்டுமா என் சுவாசம் நானின்றி நிகழ்வதே அப்படின்னு சொல்லி. அடுத்த கவிதை வந்து புன்னகைகள். வீட்டு மூலையில் இடிபாடுகளுக்கிடையில் குவிந்திருக்கும் எனது புன்னகைகள். பழைய புன்னகைகள், மலர்ச்சியான அழகான உண்மையான புன்னகைகள். என் புன்னகைகளை தூசு தட்டி அடிக்கிறேன். அவை மலர்ச்சியானவை, மலர்களால் ஆனவை, மதிப்பு வாய்ந்தவை. இனி வரும் காலங்களில் அத்தகையதாய் யாராலும் உருவாக்க இயலாதவை. இனி வரும் புன்னகைகள் எல்லாம் வலிந்து பெறப்பட்டு குறைபாடுகளுடன் இருக்கும். அந்த புன்னகைகள் யாருக்குமே உதவ முடியாது, எனக்கும் கூட. எனது பழைய புன்னகைகளை அழும் குழந்தைகளுக்கும் துயருறும் மனைவியருக்கும் வெறுப்பு மிகுந்த கணவர்களுக்கும் தருவேன். அவர்களுக்கு உபதேசிப்பேன் புன்னகையின் பயனை, அதை கையாளும் வழிமுறைகளை. மறுபடி வாசிக்கிறேன். வீட்டு மூலையில் இடிபாடுகளுக்கிடையில் குவிந்திருக்கும் எனது புன்னகைகள். பழைய புன்னகைகள், மலர்ச்சியான அழகான உண்மையான புன்னகைகள். என் புன்னகைகளை தூசு தட்டி அடிக்கிறேன். அவை மலர்ச்சியானவை, மலர்களால் ஆனவை, மதிப்பு வாய்ந்தவை. இனி வரும் காலங்களில் அத்தகையதாய் யாராலும் உருவாக்க இயலாதவை. இனி வரும் புன்னகைகள் எல்லாம் வலிந்து பெறப்பட்டு குறைபாடுகளுடன் இருக்கும். அந்த புன்னகைகள் யாருக்குமே உதவ முடியாது, எனக்கும் கூட. எனது பழைய புன்னகைகளை அழும் குழந்தைகளுக்கும் துயருறும் மனைவியருக்கும் வெறுப்பு மிகுந்த கணவர்களுக்கும் தருவேன். அவர்களுக்கு உபதேசிப்பேன் புன்னகையின் பயனை, அதை கையாளும் வழிமுறைகளை. இதை வந்து கவிஞர் அடக்குமுறைகளை அனுபவிச்சுட்டு வர்ற பெண்களை மையப்படுத்தி எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து இது வேறு மாதிரி தோணுச்சு. அது எப்படின்னா, நம்ம ஒரு மாதிரி நம்ம ஒரு வெகுளித்தனமாக இருக்கிறது வரைக்கும் நம்மளோட புன்னகைகள் வந்து ரொம்ப அழகானதாக, ரொம்ப வெளிப்படையானதாக இருக்குது. நம்ம என்னதான் வந்து நம்ம மேலே அடக்குமுறை அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலுமே, அது அடக்குமுறைன்னு தெரியாமல் நமக்கு இருக்கிற வரைக்குமே கூட நம்ம வந்து அதை பாசம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, நம்ம வந்து எல்லாரையும் நம்பிக்கிட்டு, நம்ம எல்லாருமேலையும் அன்பு செலுத்திக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு வெளிப்படையான புன்னகைகளை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஆனால் எப்போ வந்து நமக்கு கொஞ்சம் வெளி உலகம் தெரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் அறிவு வளர ஆரம்பிக்குது, எல்லாரையும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி நம்மளால் பிரித்து உணர முடியுது, பகுத்தறிவு வளருது அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்மளால் ஒரு உண்மையாக ஒரு சிரிப்பை கூட யாரை பார்த்தும் நம்மளால் உதிர்க்க முடியறதில்ல. ஒரு மெச்சூரிட்டி, ஓவரான மெச்சூரிட்டி வருது அப்படின்னு சொன்னால் வந்து அது வந்து நமக்கு ஒரு சுமையாக மாறுது. அதுதான் வந்து அறிவு சுமை. நான் அது வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நம்மளோட இயல்பை வந்து நம்மள்கிட்டருந்து பிரிச்சிருது. இப்போது நிறையா சிரிப்போம், நான் இப்போ நானே நிறையா சிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் உண்மையாக எப்போ சிரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம்.
எல்லாருமே வந்து யோசிச்சு பாருங்கள், உண்மையாக நீங்கள் வந்து கடைசியாக எப்போ சிரிச்சிங்க, சந்தேகமே இல்லாத ஒரு மனிதர் கூட எப்போ பழகினீங்க, வெளிப்படையாக யார்கிட்டையாவது எப்போ பேசுனீங்க மனசில் தோன்றத அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான விடைகள் வந்து அங்கே கிடைக்கும். அடுத்த கவிதை, காணாமல் போன ஆறு. ஆதியில் அந்த ஆறு ஒரு ஆறாகவே இருந்தது. அதன் கரையில் படகுத்துறையும் இருந்தது, படகோட்டி ஒருவனும் இருந்தான். படகோட்டி காரோட்டியான சில நாட்களில் படகுத்துறை ஆற்றோடு போயிற்று. படகுத்துறை போன பின்புதான் ஆறும் காணாமலேயே போய்விட்டது. மறுபடி படிக்கிற கேளுங்க. ஆதியில் அந்த ஆறு ஒரு ஆறாகவே இருந்தது. அதன் கரையில் படகுத்துறையும் இருந்தது, படகோட்டி ஒருவனும் இருந்தான். படகோட்டி காரோட்டியான சில நாட்களில் படகுத்துறை ஆற்றோடு போயிற்று. படகுத்துறை போன பின்புதான் ஆறும் காணாமலேயே போய்விட்டது. இது வந்து இயற்கை பற்றின ஒரு கவிதை. ஒரு காணாமல் போன ஆறு, கிணத்தை காணோம் தேர்றது மாதிரி இது வந்து ஆறு காணாமல் போன ஒரு கவிதை. இது உலகமயமாதலுக்கு அப்புறம் வந்து இயற்கையை வந்து எப்படி அழிச்சிருக்காங்க. இப்போ கூட ரீசண்டாக யானைகள்லாம் வந்து சின்ன தம்பி யானை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. யானைகள் ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே சொல்கிறாங்க. அது வந்து தவறு. யானையோட காட்டில் தான் வந்து நம்ம போய் வீடு கட்டி வச்சுருக்கோம். அது காட்டுக்குள்ளே நியாயமாக போனால் யானை தான் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்தணும். அது கத்த முடியாது இல்லையா. அதனால் வந்து இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மாற மாற நம்ம நாகரீகம் வளர்ச்சி அடைய வழிய எது நாகரீகம் அப்படிங்கிற ஒரு கேள்வியே நமக்குள்ளே வந்துடுது. இயற்கை வந்து அனைவருக்குமானது, இயற்கை வந்து அனைத்து உயிர்களுக்குமானது, உயிரற்றவைகளுக்கானது, உலகம் வந்து எல்லாருக்குமானது. அப்படி இருக்கிறப்ப மனிதன் நமக்கு ஒரு அறிவு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்மளோட மேதாவித்தனத்தை காட்டி அது எல்லாத்தையுமே அழித்து நாகரீகமாக இந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியில் நீ என்னப்பா பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து முன் வருது. இதுதான் வந்து அந்த காணாமல் போன ஆறு கவிதை. அடுத்த கவிதை வந்து வேற என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு கவிதை. எனது இதயம் நிரம்பி உள்ளது, உனதும் அப்படியே, உங்களதும் அப்படியே. எவர் ஒருவரையும் குற்றம் சொல்லாதே ஏனெனில் அது பொய்யாக இருக்கக்கூடும். ஏதொன்றினால் இதயம் நிரம்பும் என்பதை நான் அறிவேன், நீயும் அறிவாய், யாவரும் அறிவோம். நிரம்பிய இதயத்தை பகிர்தலன்றி வேறென்ன வேண்டும் உனக்கும் எனக்கும்? மறுபடி வாசிக்கிறேன். எனது இதயம் நிரம்பி உள்ளது, உனதும் அப்படியே, உங்களதும் அப்படியே. எவர் ஒருவரையும் குற்றம் சொல்லாதே, ஏனெனில் அது பொய்யாக இருக்கக்கூடும். ஏதொன்றினால் இதயம் நிரம்பும் என்பதை நான் அறிவேன், நீயும் அறிவாய், யாவரும் அறிவோம். நிரம்பிய இதயத்தை பகிர்தலன்றி வேறென்ன வேண்டும் உனக்கும் எனக்கும்? இது ஒரு ரொம்ப அழகான கவிதை. இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம தான் அனுமதிக்கிறோம். அது பிடிச்சோ பிடிக்காமையோ அப்படிங்கிறத தாண்டி அதை வந்து நம்ம தான் அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே உணர வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கணும், நமக்கான முடிவுகளை வந்து நம்ம தான் எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம தான் எடுப்போம். இல்லை வேற ஒருத்தர் அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம தான் அதை அனுமதிக்கிறோம். நமக்கான முடிவுகளை வந்து நம்ம தான் எடுக்கணும், அதோட விளைவுகளை வந்து நம்ம தான் சந்திக்கணும். அப்போ தான் வந்து அந்த விளைவுகளில் வந்து நம்ம தோல்வியை சந்திச்சா கூட அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மற்றவங்க எடுக்கிற முடிவுகள் நம்ம மேலே திணிக்கப்பட்ட முடிவுகளில் எவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சாலும் அந்த முடிவு நம்மளோடது கிடையாது, அந்த வாழ்க்கை நம்மளோடது கிடையாது, அந்த வெற்றி நம்மளோடது கிடையாது. அதனால் வந்து நம்ம இதயம் எதை வச்சா நிரம்பும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தான் தெரியும். அதனால் உங்களுக்கு விருப்பமான விஷயத்தை செஞ்சு உங்கள் இதயத்தை நிரப்பிக்கோங்க, அதுக்கான பலாபலன்களை நீங்களே அனுபவிங்க, அதுதான் வாழ்க்கை. அடுத்து நானும் இந்த ஜன்னலும் அப்படிங்கிற ஒரு கவிதை. வழக்கத்தை காட்டிலும் சௌகரியம் மிக்க இந்த மழை நாளில் வானில் காற்று இழுத்து செல்கிறது பறவை கூட்டங்களை. பறவை வர்ணங்களின் வசீகரம் மீறி வசீகரம் கொள்ளும் வானம், ஆகாயம் தீண்டி மறையும் மின்னல் கீற்று, கண்ணுக்கு புலப்படும் தொலைவில் தீப்பற்றி எரியும் மலை, ஜன்னலுக்கு வெளியே பெருகும் நிலவை உள்ளே வரவிடுவதில்லை மீண்டும் மின்விளக்கு, சன்னமாய் சினுங்கி நரம்புகளை சிலிர்க்கச் செய்யும் மலை உள்ளிருக்கும் ரணத்தை கீறிவிட, தூரத்து மலையும் அதன் பிரம்மாண்டங்களும் மலையில் கரைய உடலை பற்றி படர்கிறது குளிர், சிறகுகள் நனையாதிருக்க அறைக்குள் வண்டுகள் என்னோடு பதுங்கும், பட்டாம்பூச்சிகள் மட்டும் எங்கோ பறக்கும். மறுபடியும் வாசிக்கிறேன். வழக்கத்தை காட்டிலும் சௌகரியம் மிக்க இந்த மழை நாளில் வானில் காற்று இழுத்து செல்கிறது பறவை கூட்டங்களை. பறவை வர்ணங்களின் வசீகரம் மீறி வசீகரம் கொள்ளும் வானம், ஆகாயம் தீண்டி மறையும் மின்னல் கீற்று, கண்ணுக்கு புலப்படும் தொலைவில் தீப்பற்றி எரியும் மலை, ஜன்னலுக்கு வெளியே பெருகும் நிலவை உள்ளே வரவிடுவதில்லை இந்த மின்விளக்கு, சன்னமாய் சினுங்கி நரம்புகளை சிலிர்க்கச் செய்யும் மலை உள்ளிருக்கும் ரணத்தை கீறிவிட, தூரத்து மலையும் அதன் பிரம்மாண்டங்களும் மலையில் கரைய உடலை பற்றி படர்கிறது குளிர், சிறகுகள் நனையாதிருக்க அறைக்குள் வண்டுகள் என்னோடு பதுங்கும், பட்டாம்பூச்சிகள் மட்டும் எங்கோ போகும். இந்த கவிதை வந்து ஒரு மழை நாளில் வந்துட்டு கவிஞர் பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து கவிதையாக்கியிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால்,
நம்ம ஒரு சாதாரணமான ஒரு மனநிலையில் ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருந்தால் தான் வந்து இயற்கை எவ்வளோ அழகாக இருந்தாலும் அதை நம்மளால் வந்து ரசிக்க முடியும். அந்த இயற்கை வந்து நம்மளை எப்போது வதைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் வந்து ஒரு ஆழமான துயர், அது வந்து பெரும்பாலும் காதல் துயராக இருக்கலாம், பிரிவின் துயராக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த ஒரு அழகான காட்சிகள் கூட வந்து நம்மளை வதைக்கும். நம்ம வந்து நேசம் கொண்ட மனங்கள் வந்து எப்பயுமே வந்து மலையை வந்து தள்ளி வச்சு பார்க்குறதில்ல, அவங்க வந்து மலையோடு சேர்ந்து நிறையா ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு துயர் இருக்கிற ஒரு சாதாரண மனநிலையில் இருக்க மக்கள் வந்து மலையில் போய் நனையிறதை வந்து விரும்ப மாட்டாங்க. அதை தான் வந்து கவிஞர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். சிறகுகள் நனையாதிருக்க அறைக்குள் வண்டுகள் என்னோடு பதுங்கும், நானும் போய் மலையில் நனையலை, நானும் துயரத்தில் இருக்கேன், வண்டுகள் வந்து என்னோட பதுங்கிக்கிறது, பட்டாம்பூச்சிகள் மட்டும் எங்கோ பறக்கும், அந்த பட்டாம்பூச்சியாக நான் இருந்தால் நானும் இப்படி பதுங்கியிருக்க மாட்டேன், நானும் பறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கவிதை வந்து காத்திருத்தலின் ரணம். சரி, அடுத்த கவிதை வந்து நான் இல்லாத அவன் உலகம். சமீப காலமாய் எங்களுக்குள் இல்லை ஒரு நெருக்கமும், நானே முயன்றும் கூட நெருங்க முடிவதில்லை அவனை. இழுத்தனைத்து முகர எத்தனிக்கையில் என் மார்பகங்களின் ஸ்பரிசத்தில் கூசி விலகி நகர்கிறான். அது உதிரம் பிரித்து உணவூட்டியதென்பதை மறந்து நதியோர கோரையாய் குத்திட்டு நிற்கும் முடி நீவ நீளும் என் கை விலக்கிச் செல்கிறான் சங்கடமின்றி. தனது குழந்தை பருவத்தை துடித்து கடக்க அவனும் கைப்பற்ற நானும் போராட்டத்தினூடே கரைகிறது பழைய நெருக்கம். நிலவு ஓய்ந்திருந்த நாளொன்றில் சூரியனும் ஒரு நாள் தீர்ந்து போகுமா என ஒரு முறை கேட்டவனுக்கு என்னிடம் அறிந்து கொள்ள இன்றொரு பதிலும் இல்லை. எனது அறை அண்டி வாழும் இருள் இன்றும் உள்நுழைய கேட்கையில் தாய்மையுற்ற முதல் பொழுதில் இனி இங்கு ஒளி எழும்பி பின் தேங்கும் என கண்ட கனவொன்றை திருப்பி அனுப்பி கொண்டிருந்தேன். மறுபடி வாசிக்கிறேன். சமீப காலமாய் எங்களுக்குள் இல்லை ஒரு நெருக்கமும், நானே முயன்றும் கூட நெருங்க முடிவதில்லை அவனை. இழுத்தனைத்து முகர எத்தனிக்கையில் என் மார்பகங்களின் ஸ்பரிசத்தில் கூசி விலகி நகர்கிறான். அது உதிரம் பிரித்து உணவூட்டியதென்பதை மறந்து நதியோர கோரையாய் குத்திட்டு நிற்கும் முடி நீவ நீளும் என் கைவிலக்கிச் செல்கிறான் சங்கடமின்றி. தனது குழந்தை பருவத்தை துடித்து கடக்க அவனும் அதை கைப்பற்ற நானும் போராட்டத்தினூடே கரைகிறது பழைய நெருக்கம். நிலவு ஓய்ந்திருந்த நாளொன்றில் சூரியனும் ஒரு நாள் தீர்ந்து போகுமா என ஒரு முறை கேட்டவனுக்கு என்னிடம் அறிந்து கொள்ள இன்றொரு பதிலும் இல்லை. எனது அறை அண்டி வாழும் இருள் இன்றும் உள்நுழைய கேட்கையில் தாய்மையுற்ற முதல் பொழுதில் இனி இங்கு ஒளி அலம்பி பின் தேங்கும் என கண்ட கனவொன்றை திருப்பி அனுப்பி கொண்டிருந்தேன். இது வந்து மகனை பெற்ற ஒவ்வொரு அம்மாக்களும் வந்து அனுபவிக்கிற ஒரு விஷயம் இது. அதாவது ஒரு வயசுக்கு மேலே வந்து பையங்க வந்து அவங்களோட அம்மாக்கள் கிட்டே வந்து நெருக்கம் காட்ட மாட்டாங்க, நெருங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு அவங்க வந்து ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து வந்துடும், அதனால் வந்து அவங்க அதை நெருங்க மாட்டாங்க. பெண் பிள்ளைங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. வயது வந்த பெண் பிள்ளைங்களை வந்து அவங்க அப்பாக்கள் கூடையோ இல்லை வந்து அண்ணன்கள் கூடையோ வந்து அம்மாக்கள் வந்து நெருங்க விடுறதில்லை. அப்படின்னு நெருங்கினாலும் வந்து சமுதாயம் வந்து தப்பாக பேசுவோம், என்ன வயசுக்கு வந்த பிள்ளை அப்பா கூட இப்படி தொட்டு தொட்டு பேசி விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் இதை வச்சு ஒரு டைவர்ஸே நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த பிள்ளை அவங்க அப்பா கூட படுத்து தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்க முடியாதது. நம்ம நேசம் தான் வந்து பிரதானமாக படணுமே தவிர, இவங்க தாய் தகப்பனுக்குள்ளேயும் வந்து அந்த மகன் மகள்களுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்களை யோசித்து அதை வந்து இது பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது என்னதான் வந்து சமுதாயத்தோட கட்டுப்பாடுகள் இதில் வேற ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நம்மளுக்கே வந்து அந்த அசூயை வந்து தாக்கிறது இவங்க சொல்லி சொல்லி. அதனால் வந்து அந்த பழைய நெருக்கங்கள் வந்து வர தீண முடியறதில்ல. அந்த ஒரு வேதனையை வந்து அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த கவிதையில் சல்மா அவர்கள். அடுத்த கவிதை இரண்டாம் ஜாமத்தின் கதை. இது வந்து ஒரு மிக முக்கியமான கவிதை. இது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கவிதையும் கூட. அதனால் தான் இதை கடைசியாக வாசிக்கிறேன். இந்த கவிதையை வாசிக்கிறேன், கேளுங்க. குழந்தைகளை பெற்றதற்கு பிந்தைய இரவுகளில் பழகிய நிர்வாணத்திற்கிடையில் அதிருப்தியுற்று தேடுகிறாய் என் அழகின் களங்கமின்மையை. பெருத்த உடலும் பிரசவ கோடுகள் நிரம்பிய வயிறும் ரெம்பவும் தான் அறிவுறுப்பூட்டுவதாக சொல்கிறாய். இன்றும் இனியும் எப்போதும் மாறப்போவதில்லை எனது உடல் என்றும். நிசப்தத்தின் பள்ளத்தாக்கில் புதையுண்டிருக்கும் என் குரல் தனக்குள்ளாகவே முனகி கொண்டிருக்கும். உண்மைதான், என் உடலைப் போலல்ல உன்னுடையது, பறைசாற்றிக் கொள்வதில் வெளிப்படையாக இருப்பதில். இதற்கு முன்னும் கூட உனது குழந்தைகள்
வேறு யார் யாருக்கோ பிறந்திருக்கலாம். உன்னிடம் தடயங்கள் இல்லை என்பதால் நீ பெருமை கொள்ளலாம். நான் என்ன செய்ய? என் நசுவை போலத்தான் இந்த பிரசவ கோடுகளும் எளிதில் செப்பனிட முடிவதில்லை. வெட்டி ஒட்டிவிட உடல் காகிதமில்லை. உன்னை காட்டிலும் மோசமான துரோகத்தினை புரிந்திருக்கிறது இயற்கை எனக்கு. உன்னிலிருந்து தானே தொடங்கிற்று எனது தோல்வியின் முதலாவது நிலை. முதல் ஜாமத்தை காட்டிலும் விபரீதமானது கனவுகள் பெருகும் இரண்டாம் ஜாமம். சுவரோவியத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த புலி இரண்டாம் ஜாமத்தில் தான் என் தலைமாட்டில் அமர்ந்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. மறுபடி வாசிக்கிறேன். குழந்தைகளை பெற்றதற்கு பிந்தைய இரவுகளில் பழகிய நிர்வாணத்திற்கிடையில் அதிருப்தியுற்றி தேடுகிறாய் என் அழகின் களங்கமின்மையை. பெருத்த உடலும் பிரசவ கோடுகள் நிரம்பிய வயிறும் ரொம்பவும் தான் அருவறுப்பூட்டுவதாய் சொல்கிறாய். இன்றும் இனியும் எப்போதும் மாறுவதில்லை என் உடல் என்றும். நிசப்தத்தின் பள்ளத்தாக்கில் புதையுண்டிருக்கும் என் குரல் தனக்குள்ளாகவே முனகிக் கொண்டிருக்கும். உண்மைதான், என் உடலைப் போலல்ல உன்னுடையது. பறைசாற்றிக் கொள்வதில் வெளிப்படையாக இருப்பதில் இதற்கு முன்னும் கூட உன் குழந்தைகள் வேறு எங்கெங்கோ யார் யாருக்கோ பிறந்திருக்கலாம். உன்னிடம் தடயங்கள் இல்லை என்பதால் நீ பெருமை கொள்ளலாம். நான் என்ன செய்ய? என் நசுவை போலத்தான் இந்த பிரசவ கோடுகளும் எளிதில் செப்பனிட முடிவதில்லை. வெட்டி ஒட்டிவிட உடல் காகிதமில்லை. உன்னை காட்டிலும் மோசமான துரோகத்தினை புரிந்திருக்கிறது இயற்கை எனக்கு. உன்னிலிருந்து தானே தொடங்கிற்று எனது தோல்வியின் முதலாவது நிலை. முதல் ஜாமத்தை காட்டிலும் விபரீதமானது கனவுகள் பெருகும் இரண்டாம் ஜாமம். சுவரோவியத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த புலி இரண்டாம் ஜாமத்தில் தான் என் தலைமாட்டில் அமர்ந்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கவிதை தான் வந்து, இந்த கவிதையோட அடிப்படையாக வச்சு தான் வந்து சல்மா வந்து இரண்டாம் ஜாமங்களின் கதை அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருப்பாங்க. பெண்களோட, குறிப்பாக நடுத்தர வர்க்கத்து பெண்களோட, நடுத்தர வயசு பெண்களோட அக உலகை அற்புதமாக காட்டியிருக்கும் அந்த நாவல். அதோட ஆதி புள்ளி தான் இந்த கவிதை. ஒரு பிரசவத்தில் வந்து என் உடம்பே மாறிடுது, உருக்குழிஞ்சு போயிடுது. ஆனால் உனக்கு 1000 பிள்ளை பெற்றாலும் அந்த பிரச்சனை இல்லை. நீ ஜாலியாக பிரம்மச்சாரி, முரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வேணாலும் ஏமாற்றலாம். உன் பிள்ளை பெற்று கொடுத்ததுனால குழஞ்சு போன என் உடம்பு உனக்கு விருப்பமானதாக இல்லைன்னு வர இந்த கவிதை இரண்டாம் ஜாமத்தில் பெண்களோட தாபங்கள் தூங்காமல் தொந்தரவு பண்ண தொடங்கிறதுல முடியுது. பொதுவாக கேட்பாங்க, ஏன் பெண்ணியம்னா பெண் உடலை பற்றியே பேசுகிறீங்க, பாலியல் சுதந்திரம் மட்டும்தான் பெண்ணியமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக இல்லை. எல்லா மதத்துலேயும் இனத்துலேயும் ஜாதியிலையும் பெண்கள் தான் வந்து ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. எதை முன்னிறுத்தி ஒடுக்கப்படுறாங்கன்னு கேட்டால் அங்கே உடல் அரசியல் தான் வந்து முன்னே வந்து நிற்கும். அதனால தான் அது பேசப்படுது. அதனால் அதுதான் பேசப்படணும். என்றைக்கு புனித பிம்பங்கள் உடையுதோ அன்னைக்கு தான் சமத்துவ வெளி வந்து விரியும். பெண்ணியம் மானியம் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. மனித குல தேவையெல்லாம் சமத்துவமும் நேசமும் மட்டும்தான். அதனால் நேசம் விதைப்போம். இவ்வளோ நேரம் கவிஞர் சல்மாவோட மாலையும் இன்னொரு மாலையும் மற்றும் பச்சை தேவதை கவிதை தொகுப்புகளிலிருந்து தேர்ந்தெடுத்த கவிதைகளோடு எங்களுடன் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. வாசக சாலை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நேசங்கள். மீண்டும் நாளை இரவும் கவியாடலாம். நன்றி.